ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா வ்ளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா குன்றக்குடி இருக்கிற குடைவரை கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மன்னர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயிலுங்க. இது வந்து கோயிலோட அடிவாரத்தில் வந்து அந்த மலையை குடைஞ்சு 3 குடைவரை கோயில்கள் வந்து இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து குன்றக்குடி மலை மேல் இருக்கிற முருகன் கோயில் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயில் வந்து பார்த்திங்கன்னா 3 குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன எப்பவுமே குன்றக்குடி போனீங்கன்னா குன்றக்குடி அடிவாரத்தில் கல் மண்டபத்தில் வந்து யானைகள் இருக்கும். அந்த யானை மேலே வந்து யானை சவாரி பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்கள், சின்ன பையன் இவர் அழகாக சவாரி பண்ணுறாரு. அதுக்கடுத்து நம்ம மேலே போனால் அந்த யானை கல் மண்டபத்துலேருந்து மேலே போனோன்னு வச்சுங்களேன், முருகன் சன்னதி வந்து மலையில் இருக்கும். அதுலேயே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல் தூணில் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா அந்த மேலே இருக்கிற குகை இருக்கு, மேலே இருக்கிற மலை இருக்குங்களா, அதை குடைஞ்சி கீழே 3 குடைவரை கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 குடைவரை கோயில்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சிவலிங்கம் ஒன்று இருக்கும், இதுக்கு வந்து வலம்புரி விநாயகர் இருக்கும். அது போக வந்து சிவன் திருமால் அவங்கள பற்றி ஒரு புராணக்கதை இருக்குது, அதை வந்து சித்தரிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, அழகான சிலை ஒன்று இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து புராணக்கதை வந்து ஒன்று சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா திருமால் வந்து சிவனை நினச்சி 1008 தாமரை மலர்களை வந்து அவங்களை வந்து அர்ச்சிச்சுட்டு இருக்காங்களாம். அப்போயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து திருமால் கரெக்டாக தான் அவரை வந்து சோதிக்க விரும்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் எடுத்துகிட்டாராம். ஸோ இப்போ பார்த்தினா 1008 பதிலாக 1007 தான் இருந்துச்சா. அப்போயெல்லாம் வந்து திருமாலிட்ட கேட்குற எங்கே என்ன 1008 மலர் வச்சு என்னை பூஜை பண்ண சொன்னையே எங்கே ஒரு இது தெரியுது காணா அப்படின்னு கேட்கும்போது அவர் தன்னுடைய கண்ணை எடுத்து திருமாலுக்கு வந்து பூஜை பண்ணாராம். ஸோ இதில் வந்து சிவன் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் உனக்கு வந்து நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சக்கர ஆயுதத்தை வந்து பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு புராணக்கதை வந்து சொல்லப்படுது. அதுக்கு சிற்பமாக தான் இங்கே வந்து புடைப்பு சிற்பங்கள் இங்கே வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து தத்ரூபமாக அப்படியே சிலையாக செஞ்சுருப்பாங்க. அதுபோக வந்து இதில் வந்து உள்ளே வந்து குகையில் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒலியை அனுப்புவாங்க, ஒரு பாட்டு மாதிரி பாடி ஒலியை அனுப்புவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்டு வந்து கேட்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது வந்து உள்ளே வந்து வீடியோ இருக்க அலோவ் பண்ணலை, அதனால் மோஸ்ட்லி அது கவர் பண்ண முடியல. அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடியோ எடுத்திருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 கல்வெட்டுகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த காலத்துலனா மாரவர் மன்னன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டுகள், சடையவர்மன், விக்ரபாண்டியன், மாரவர்மன் குலசேகர பாண்டியன், முதலாம் ராசராசன், முதலாம் ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் ஆகியோர் காலத்தில் உள்ள கல்வெட்டுகளும் இன்னும் எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம இந்திய தொல்துறை ஆராய்ச்சியாளர் வந்து இன்னும் அவங்க கண்ட்ரோலில் தாங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து அதிகமாக இருக்கும், அதிக சிவன் சின்ன சின்ன சிவன் இதாக செஞ்சு வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் அதிகமாக இருக்கும், சிவன் கோயில் தான் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயில்லையே பல சொத்துக்கள் போகிற மாதிரி சூப்பராக அழகாக கட்டியிருப்பாங்க, எல்லாமே பக்காவாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குன்றக்குடிங்க மேலே மலை மேலே இருக்கிற முருகன் கோயில் இதை போவாங்க. ஆக்சுவலாக வந்து கீழேயும் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு தெரியாதுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம்னா போனீங்கன்னா கண்டிப்பாக மேலேயும் மலையிலுள்ள இருக்க கோயிலையும் சாமி கும்பிட்டு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதையும் வந்து பாதி பேர் தெரியாது, நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிலே வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, இந்த இது சிலையில் வந்து இப்படி இந்த சவுண்டு வரும், அந்த மாதிரி இதுவும் அந்த குகையிலேருந்து ஒரு சவுண்டு வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக செஞ்சு காமிப்பாங்க. சிலைகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, சூப்பராக செதுக்கிறீங்க. என்னென்னா பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா அவுட் சைடு இருக்கிறனால வந்து இதனுடைய பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பாருங்கள் காமிக்கிறேன், ஓவரால் காமிக்கிறேங்க. பாருங்கள் சிவன் இவ்வளோ அழகாக செஞ்சு சூப்பராக செதுக்கியிருக்காங்க. இதுவும் குடைவரை கோயில் தான், அழகாக சிவனை செதுக்கியிருப்பாங்க. இது வந்து வெளியில் இருக்கிறது பாருங்கள். இது வந்து முருகனை தத்ரூபமாக ரியலாக அப்படி பார்த்தா அப்படி இருக்கும், அது மாதிரி சூப்பராக வள்ளி தெய்வனுடைய சூப்பராக அழகாக செதுக்கியிருப்பாங்க, செம்ம சூப்பராக அழகாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ள சிலைகள் எல்லாமே இருக்குது, கல்வெட்டுகள்லாம் இருக்குது, நம்மளுக்கு வந்து புரியலைங்க. கல்வெட்டை பற்றி நான் அந்தளவுக்கு நான் கற்றுக்கலை, அதனால் அவங்களுக்கு தெரியலை.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் கோயிலோட அவுட்டர் காமிக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸ் சொன்னல, அங்கேருந்து நம்ம இப்போ வந்தோம். சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மயிலோட இந்த முருகன் குன்றக்குடி முருகன்கள் மலையை வந்து எப்படி சொன்னால் மயில் மலையை சொல்லுவாங்க. ஏன்னா மயில் வந்து சாபவச்சனம் வந்து பெற்றது வந்து இந்த குன்றக்குடி மலையில் தான் சொல்லுவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் என்ட்ரன்ஸில் இருந்துச்சுங்களா யானை, அவங்களுடைய யானை வந்து இங்கே தான் தூங்குகிற இடங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோடைய பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு வந்து மாடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன தேர் மாதிரி மாடை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அதுக்கான மாடுகள் எல்லாமே தங்குற இடம் தான் இந்த இடம். இப்படியே போனோம்னா வச்சுங்களேன் நம்ம வந்து பொய்கை சரவண பொய்கைன்னு சொல்லிட்டு குளம் இருக்கும். முருகன் கோயிலில் யாராவது முடித்திருத்தம் இதுவும் பண்ணாங்கன்னா இங்கே வந்து வருவாங்க. முன்னாடி வந்து இதை தான் தண்ணியாக யூஸ் பண்ணிட்டாங்க. காலப்போக்கில் வந்து இதனுடைய தண்ணி இது வந்து மாறிடுச்சு. இன்னும் இது தீர்த்தம் ஆடுறவங்க வந்து இங்கே வந்து தீர்த்தம் ஆடுவாங்க. போட்டிருக்காங்க சரவண பொய்கை தீர்த்தம் போட்டிருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.